நவீன திருட்டுக்கு வித்திட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழகத்தில் மின்வெட்டே இல்லாத மின்மிகை மாநிலமாக உருவாக்க வேண்டும் சொன்னார் புரட்சி தேவி அம்மா அவர்கள். 10 வருஷம் கரண்ட் இல்லை, கரண்ட் கட்டே கிடையாது. இன்னைக்கு வந்த உடனே அணில் இருந்தான். கரண்ட் கட்டுக்கு திமுகவுக்கு ராசி அதிகம். இந்த ஆட்சிக்கு ஆப்படிக்கிறதே கரண்ட் கட்டு தான், உன்னாலதான் போக போகுது இந்த ஆட்சி சீக்கிரமா. இந்தியாவில் அதிகமாக விவசாயத்தை நம்பிய தொழிலாளர்கள் தான் இருக்கிறார்கள். அப்பொழுது சொன்னார், தமிழகத்தில் நிலமில்லாத ஏழை விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையிலே சொன்னார் கருணாநிதி. அதை நம்பி வாக்களித்தார்கள் மக்கள். 2 ஏக்கர் நிலம் இல்லை. மாண்புமிகு இதயம் தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிர்கட்சி வரிசையில இருந்து கேள்விகளை கேட்டார். முதலமைச்சர் அவர்களே, வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். தமிழகத்திலே எத்தனை லட்சம் நிலமில்லாத ஏழை விவசாயிகள் இருக்கிறார்கள்? தமிழகத்திலே எத்தனை லட்சம் விவசாய நிலங்கள் அரசிடம் இருக்கிறது? 2 ஏக்கர் நிலம் எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்டார். கருணாநிதிக்கு சட்டமன்றத்திலே பதில் சொல்ல முடியவில்லை. சொன்னார், அன்பழகன் சொன்னது போல கையளவு நிலம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அவர் கையளவும் கொடுக்கல, காலவளவும் கொடுக்கல, அவர் போய் சேர்ந்துட்டார். அவரை அடக்கம் செய்வதற்கு 6-2 இடம் கொடுத்த அரசு, அம்மாவுடைய அரசு கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார். அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், மறைந்து விட்டார். மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்யக்கூடாது என்று வழக்கு தொடர்ந்தார்கள் திமுக காரர்கள். அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது உச்ச நீதிமன்றத்தில். கருணாநிதி மறைந்து விட்டார். அவர் முன்னாள் முதலமைச்சர். இரவோடு இரவாக அந்த 5 பேரும் அந்த வழக்கை வாபஸ் வாங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த வழக்கு தொடுத்தது யார்? உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவர்களுக்கு ஒரு நியாயமா? மாண்புமிகு தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய இரும்பு பெண்மணியாக இருந்தார். ஒரு தலைவர் என்று சொன்னால் அவருக்கு இலக்கணமாக இருந்த தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர் முதலமைச்சராக இருந்தார். தங்க தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அருகையிலே அருகாமையிலேயே அவருக்கு அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று நாம் முடிவு செய்த பொழுது நீதிமன்றத்துக்கு சென்றது திமுக காரர்கள், கயவர்கள். கருணாநிதி இறந்த உடனே இரவோடு இரவாக வழக்குகளை வாபஸ் பெற்றார்கள். ஆனால் அன்று மட்டும் அண்ணன் எடப்பாடியார் நினைத்திருந்து ஒரு வழக்கை கொடுத்திருந்தால் கருணாநிதி மெரினா கடற்கரையில் இருக்க மாட்டார், வேறு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பார். பெரிய மனசு பண்ணி அண்ணன் அவர்கள் அந்த வழக்கு தொடர்ந்த காரணத்தால் இன்று கருணாநிதியும் நிதி நம்ம மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்திருக்கிறார்கள். அதனால பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வருவது திமுகவுக்கு புதுசல்ல. அப்பனும் சரி மகனும் சரி, அம்மாவுடைய ஆட்சி முடியும் பொழுது அனைத்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் நிலுவைத் தொகையை முழுவதுமாக கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. பேச்சுவார்த்தை தொழிலாளருடைய பேச்சுவார்த்தையில 13வது ஊதிய ஒப்பந்தத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை போக்குவரத்து கழக வரலாற்றில் பெற்றுக் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. பெற்றுக் கொடுத்தவன் நான், கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார், இல்லைன்னு சொல்ல முடியுமா? 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நாங்கள் ஆட்சி முடியும் பொழுது வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை கம்யூனிஸ்ட் கங்கவார் அம்மா சட்டமன்றத்தில் சொன்னது போல தகரத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்னாலேயே உண்டியலை கண்டுபிடித்தவர்கள் கம்யூனிஸ்டுக்காரர்கள். மாசம் மாசம் சொல்லுவான் அறிவிப்பு, ஸ்ட்ரைக் அறிவிக்கிறோம், ஸ்ட்ரைக் அறிவிக்கே வேலைதான். இன்னைக்கு நான் இருக்கும் பொழுது இடைக்கான நிவாரணமாக அந்த தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டு வந்தேன். ஒரு வருஷம் ஒரே ஒரு நாள் மந்திரி போய் பேசினார், அவ்வளவுதான் வந்துட்டார். ஒரு வர்ற 7ஆம் தேதி வந்தா பதவி ஏற்று 1 வருஷம் ஆகுது, விடியாத அரசு. இன்னும் எவனும் கேட்கறதுக்கு நாதி இல்லை. கம்யூனிஸ்டுக்கார வாயில் எல்லாம் பேண்டேஜ் போட்டு ஒட்டிட்டாங்க. இதுதான் தொழிலாளிகளை நீங்க காப்பாற்ற லட்சணமா? எல்பிஏ வேண்ட ஒரு சங்கம் இருக்கிறது, தோமுசா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சங்கம். அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சண்முகம் ராஜ்யசபா உறுப்பினர். 11 முறை 13வது ஊதிய ஒப்பந்தத்திலே நான் பேச்சுவார்த்தை நடத்தேன். அப்பொழுது வந்து கோரும் பொழுது சொல்லு, உட்கார்ந்து பேசும் பொழுது சொல்லுவார், எங்களுடைய திமுக என்பது வேறு, தோமுசா என்பது தொழிலாளிக்கான இயக்கம். ஆட்சிக்கு திமுக வந்தாலும் நாங்கள் தட்டி கேட்போம் என்று சொன்னார். இன்னைக்கு விடியாத அரசு தொழிலாளிகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. கேட்கறதுக்கு தோமுசாவுக்கு வாயில் ஒண்ணு இல்லை,
கம்யூனிஸ்டுக்காரனுக்கு ஒண்ணு இல்ல. இதுதான் தொழிலாளியை காப்பாற்றுகிற லட்சணமா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடை பிடிச்சு கொடுத்தேன், இன்னும் அப்படியே கிடக்கு. சஸ்பெண்ட் ஆனது அதிகாரிகள், நான் சொன்ன தலைமை செயலாளர் இடத்துல, சார் இதெல்லாம் அம்புதான், நீங்க சஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் அம்பு, அம்பு ஒரு பக்கம் எய்தவன் ஒரு பக்கம் இருக்கிறான், அவனை பிடிங்க முதல்ல அப்படின்னு. ரோடே போடாம பல பல பலன் இருக்கிற ரோட்டை போட்டதாக கணக்கெடுத்து எழுதி 3,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்த மாடல் தான் கரூரிலே திராவிட மாடல். நம்ம டாஸ்மார்க் மந்திரி வந்தார். முன்ன எல்லாம் என்ன தெரியுமா, டாஸ்மார்க்ல இருந்த பழைய பொட்டி எல்லாம் இதை போனது வந்து எடுத்து ரெண்டு பேரும் பொழைச்சிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு தமிழ்நாடு பூரா டெண்டர், ஒரே டெண்டர் தமிழ்நாடு பூரா. அப்புறம் இந்த சரக்கு கோட்டில் கொண்டு இறக்குறதுக்கு டிரான்ஸ்போர்ட் இருந்தது, அது பூரா ஒரே டெண்டர். அதுக்கு அடுத்தது கரூர்ல பார் பூரா ஒரே டெண்டர். திமுக காரன் பூரா ஒட்டாட்டுற கோணம். நீ அமுத்தி அமுத்தி வச்சுக்கிட்டே இரு, பந்த அமுத்துற மாதிரி இவங்க ஒரு நாள் எந்திரிக்க போறானு திட்டிருந்த. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? கொள்ளையடிக்கிறதுக்கு திமுக காரனுக்கு சொல்லி கொடுக்கவே வேண்டியது இல்ல, நேரா பார்த்து புகழ வேண்டியதானே. நீ கேள்வி கேட்ட இல்ல, தட்சிணாமூர்த்தி கருணாநிதியான கதை என்ன தெரியுமா? ஸ்டாலின் தளபதிங்கிறீங்கள, எந்த படைக்கு தலைமை தாங்கினார்? அட்டகத்தி ஸ்டாலின் சொன்ன நீ. என்ன ஸ்டாலின்? அட்டகத்தி ஸ்டாலின். உன்னுடைய பெருமைகளை எல்லாம் குளித்தலையில வந்து இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வண்டவாளத்தில தண்டவாளத்தில் ஏத்திட்டு போயிட்டார். அதையும் மறந்துட்டு அவங்க கூட வச்சுக்கிறாங்க. நீயே அவங்களை மேடையில் ஏறி புகழ்ந்து கொண்டு இருக்கிறாய். தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உனக்கு வாழ்வு கொடுத்தார். உடம்பில் உதிரமும் உயிரும் உதிரமும் உள்ளவரை இந்த இயக்கத்திற்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் விசுவாசமாக இருப்பேன் என்று 1,000 மேடைகளிலே சொன்ன வாய் உன்னுடைய திருவாய். நரம்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசு. இன்னைக்கு தளபதியை புகழ்ற, தளபதி எல்லாம் வாய்தா போயிருச்சு, அடுத்தது நீ உதயநிதி புகழ்ந்துகிட்டு இருக்கிறது எதுக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீ கிச்சன் கேபினட் திமுக காரனை பத்தி தெரியல, திருப்பி என்னைக்கு அடிக்கிறான்னு தெரியல, அடிக்கிறன்னைக்கு தெரியும் பாத்துக்கவன. கொள்ளையடிக்கிறதுக்கு இங்க பத்தாதுன்னு போய் கோயம்புத்தூர்ல படுத்துக்கிட்டீங்க, வர்றதே மாசம் ஒருக்கத்தான். பாக்குறது பூராமே அமமுகல இருக்கக்கூடிய ஏடிமா, என்னவோ வச்சிருக்கானுங்க பேரு, ஏடிமுங்கிறா பி டிமுங்கிறா என்ன டீமே எல்லாமே கருவான். கொள்ளையடிக்கிற டீம் மொத்தத்தில் போடாத ரோட்டுக்கு பணம் எடுத்த வரலாறு நெடுஞ்சாலை துறையில கரூர் மாவட்டம் பேர் விளங்குதியா? அப்புறம் இன்னொன்னு ராசி இருக்குதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். திமுகவுக்கு கரண்ட் கட்டுக்கு எப்பவுமே ராசி அதிகம். போன தடவை காது கேட்காத செவிட்டு மந்திரி ஒருத்தர் இருந்தார், ஆற்காடு வீராசாமி, என்ன சொன்னாலும் காது கேட்கார், கம்முனே உட்கார்ந்துருந்தார். அவங்களை தலைவர்களே சொல்லிட்டாங்க இந்த ஆட்சி போகுதுன்னு, அதுக்கு ஆற்காடு வீராசாமி தான் காரணம்னு அவரும் ஒத்துக்கிட்டார். போயிடுச்சு 10 வருஷம் அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. இவ்வளவு நாள் பொறுத்து கொண்டீர்கள், இன்னும் 2 ஆண்டுகள் பொறுத்து கொள்ளுங்கள். தமிழகத்தில் மின்வெட்டே இல்லாத மின்மிகை மாநிலமாக உருவாக்க வேண்டும் சொன்னார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 10 வருஷம் கரண்ட் இல்ல, கரண்ட் கட்டே கிடையாது. இன்னைக்கு வந்த உடனே அணையில் இருந்துக்கிறானியா, அணில் ஏறுனா கரண்ட் போயிடும் கண்டுபிடிச்ச ஒரே ஆளு நம்ம ஊர் மந்திரி தான், நோபல் பரிசு கொடுக்க போறாங்க. அணில் வந்துருச்சான். கரண்ட் கட்டுக்கு திமுகவுக்கு ராசி அதிகம். இந்த ஆட்சிக்கு ஆப்படிக்கிறதே கரண்ட் கட்டு தான், உன்னாலதான் போக போகுது இந்த ஆட்சி சீக்கிரமா. நிலக்கரி இல்லையா? ஏன் இன்னைக்கு நிலக்கரி வாங்குறீங்கல்ல? மத்திய அரசிடம் பற்றாத நிலக்கரிக்கு இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்று ஒரு உத்தரவை பெற்றிருக்கிறது தமிழகம். இன்னைக்கு கப்பல் வந்து நிக்குது, ஏன் கை நிலக்கரி கம்மியா இருக்கும் போது தெரியாதா? நீங்க தான் சிறப்பா செயல்பட்ட மந்திரியாச்ச, வாங்கி வச்சுக்கலாமல்ல. உட்டடிச்சு விட்டு மத்திய அரசை குறை சொல்வதே காரணமாக இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்ல, பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை சொன்னார்ல, விஞ்ஞான திருட்டு. சர்க்காரி அவளை சொன்னாங்கல்ல, சக்கரை எங்கடா காணாமன்னா எறும்பு தின்னு விடுச்சு, எறும்பு சாப்பிட்டுச்சு. பையங்க கோணி பையங்கன்னா கரையன் சாப்பிட்டுச்சுன்னு கருணாநிதி சொன்ன கதை தான். நவீன திருட்டுக்கு வித்திட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், உழைக்கின்ற வர்க்கம் இருந்தால்தான் நாடு வல்லரசாகும். அந்த வகையில நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. வால்மார்ட்காரன் போன சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, நாங்க பெங்களூர்ல ஆரம்பிச்சிட்டோம், எங்களுக்கு சென்னையில மட்டும் அனுமதி கொடுங்க, இடமெல்லாம் வாங்கி வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்க.
சேட்டுக்குள்ள காலே வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். சிறுவணிகர்கள் இங்க இருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அன்னைக்கு இன்னைக்கு அண்ணன் வெள்ளை அண்ணவருக்கு உடல்நிலை சரியில்லை. இன்னைக்கு விக்ரமராஜா இருக்கார், அவருடைய மகன் திமுகவிலே சட்டமன்ற உறுப்பினர். அப்புறம் அவர் எப்படி போய் குரல் கொடுப்பார்? கருணாநிதியுடைய குடும்பம் ஆடிட்ட கூட்டிகிட்டு எதுக்கு போச்சு? துபாய்க்கு தான் போனாங்க. துபாய்க்கு போனாங்க எதுக்கு போனாங்க தெரியுமா? 5000 கோடி கேரளாவில் இருக்கிற பாய் இருக்கார், அவர்கிட்ட கொண்டு கொடுத்து லூலூன்னு சொல்லி ஒரு அதே மாதிரி வால்மார்ட் மாதிரி ஒரு கம்பெனியை தமிழகத்தில் கொண்டு வந்து சிறு வியாபாரியுடைய வாழ்வில அவருடைய வாழ்வை சீரழிக்கக்கூடிய வகையில அந்த லூலு நிறுவனம் தமிழகத்தில் வர இருக்கிறது. அது கருணாநிதியுடைய குடும்பத்தோட நிறுவனம். இதுக்கு தான் போனாங்க, குடும்பமே போச்சு. நம்ம முதலமைச்சர் எடப்பாடியார் பாரின் போனார் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக, கூட அமைச்சர் தான் போனாங்க. இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் சொன்னார், எல்லாரும் போயிட்டாங்க, மாறு அடிச்சுக்கிட்டார். யாரா போனா ஒருத்தர் இல்ல, மந்திரிகள் அதிகாரிகள் தான். இன்னைக்கு ஊரே போயிடுச்சு, கேட்டதுக்கு தனி விமானத்துல போறோம்ங்கிறார். நான் சொல்றேன், தனி விமானத்துல இப்ப குடும்பம் போலாம். ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி தனி விமானத்துல, நீங்கள் உங்கள் கட்சியில இருந்து கொடுக்கக்கூடிய தனி விமானத்துல ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி போக முடியும்? அது கேட்ட பதில் சொல்றதுக்கு வழி வக்கு இல்ல, கேட்ட பதில் சொல்றதுக்கு வக்கு இல்ல. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. ஒரு சமைச்சா இருந்த எல்லா திட்டத்தையும் கொடுத்தோம், கடைசியில் இந்த 200 ரூபா கொலுசு ஆட்டினாலியா முடிஞ்சு போச்சு கதை. மாட்டு வண்டி பிரச்சனை, 11:05 ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்பார். 11 மணிக்கு 11:05 நீங்க மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு ஆத்துக்கு போங்க. எவனும் கேட்க மாட்டான், எவனா கேட்டா அந்த அதிகாரி அங்க இருக்க மாட்டான். ஒருமையில பேசினானா இல்ல இந்த இடத்துல? திமுக காரன் கடிகாரம் இன்னும் 11:05 வரலீங்க, நின்னே போச்சு. இதுக்கு எல்லாம் இருக்குது மாவன ரிவர்ட்ஸ்ல. அதையெல்லாம் பொய்ய சொல்லி அரவக்குறிச்சியில் நிற்கும் போது 25,000 பேருக்கு 3 சென்ட் நிலம் கொடுப்பதாக சொல்லி ஏமாத்திட்டு 2000 நோட்டு டோக்கன், 2000 நோட்டை ஜெராக்ஸ் எடுத்து டோக்கன் கொடுத்து, நீ டோக்கன் பாட்டி ஆர்கே நகரில் 20 ரூபா நோட்டு டோக்கன் கொடுத்துருவான், 2000 நோட்டு டோக்கனை. இங்கே வந்து டூப்ளிகேட் கொலுசு, மாட்டு வண்டி பிரச்சனை. ஏமாறுகிறவன் மக்கள் இருக்க வரைக்கும் ஏமாத்துறவனுக்கெல்லாம் இதுதான் வாய்ப்பு. இனிமேல் மக்கள் ஏமாற மாட்டார்கள். 5 ஆண்டு காலம் இந்த அரசு நீடிக்கார். புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசன் எடப்பாடியார் தலைமையில் எப்பொழுது வரும் என்று தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. ஒரு வருஷத்துக்குள்ளேயே எப்படா விட்டுட்டு போவான் ஆகி போச்சு.